சேலம் மாவட்டத்தில் எச்சரிக்கையை மீறி புகையிலை பொருட்களை விற்பனை செய்து வந்த இரண்டு கடைகளுக்கு உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழகத்தில் பான் மசாலா, குட்கா மற்றும் புகையிலை பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் குழு சேலத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது செவ்வாய்ப்பேட்டை லாங்லி ரோடு பகுதியில் உள்ள இரண்டு கடைகளில் புகையிலை விற்று வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த இரண்டு கடைகளுக்கும் அதிகாரிகள் சீல் வைத்தனர். புகையிலை சம்பந்தமான பொருட்கள் உள்ளதா என்று எனதோட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் 10 பேருடன் ஒரு டீமாக வந்து ஆய்வு மேற்கொண்டோம். அதிலிருந்து ஒரு 50-60 கடைகள் நாங்கள் பார்த்து கொண்டு வரும்போது ஒரு புகையிலை ஹோல்சேல் வியாபாரம் செய்த இரண்டு கடைகளை வந்து பூட்டி விட்டு சென்று விட்டார்கள். ஸோ அதன் வகையில் வந்து இது புகையிலை தான் என்பது கன்ஃபார்ம்டாக தெரிகிறது. அதனால வந்து சீல் வச்சுட்டு பக்கத்து கடைக்காட்ட சாட்சியோட அவங்கள்ட்ட எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். அவர் எப்போ வந்தாலும் அவங்க வந்தோன்னே நாங்கள் வந்து திறந்து உள்ளே இருக்கிற பொருளை வந்து கண்டிப்பாக பறிமுதல் பண்ணி அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடை உரிமையாளர் வந்த பின் அதிகாரிகள் முன்னிலையில் கடையை திறந்த பின்னரே தொடர்ந்து அவர் வியாபாரம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர்.